ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு கேக் செஞ்சுருக்கோங்க கோதுமை ரவையை வச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரியான இந்த டேஸ்டியான கேக் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் கோதுமை ரவையை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க இது கோதுமை மாவு மாதிரி ரொம்ப நைஸாக பொடியாகாது ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் பொடித்த கோதுமை ரவையை இந்த மிக்ஸிங் பவுலில் போட்டாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் வந்து சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேங்க நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு பொடித்த சர்க்கரையை இதில் வந்து சேர்த்துடலாம் நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி விஸ்கோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு கோதுமை ரவையில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக நார்மல் ரவையிலையும் செய்யலாம் ஆனால் இது வந்து நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துருங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வெண்ணெய்யை உருக்கி இது மாதிரி ஒரு கால் கப் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது வாசனை எதுவும் இல்லாத மாதிரி இருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக்கில் அந்த வாசனை வராமல் இருக்கும் பாலும் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க தயிரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டும் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து வாசனைக்காக சேர்க்க போகிறேங்க சப்போஸ் கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே ஃபுட் கலர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ஃபுட் கலர் இல்லைனாலோ அல்லது ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னாவோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் ஓரளவுக்கு இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இனி பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் எப்போயும் சொல்கிற தாங்க இந்த கேக்குக்கு சப்போஸ் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா மொத்தமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருங்க அதுவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஆனால் பேக்கிங் பவுடர் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் பேக்கிங் பவுட்ரு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு பபுள்ஸ் வருது இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நான் இன்றைக்கி சின்ன சின்ன கப் கேக்ஸ் மாதிரி செய்ய போகிறேங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு கேக் பேனில் அப்படியே மொத்தமாக ஊற்றியும் நீங்கள் வந்து பெரிய கேக்காகவும் செஞ்சுக்கலாம் எந்த பேனில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அதில் ஃபுல்லாக வந்து லேஸாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கேக் ஒட்டாமல் வரத்துக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நான் சின்ன கிண்ணங்கள் எடுத்துருக்கேன்றனால இதில் எல்லா பக்கமே அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா கிண்ணத்துலேயும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மளுடைய கேக் மாவும் ரெடியாக இருக்குது கேக் மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலில் ஒரு பாதி அளவுக்கு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க அது உப்பி வரும்போது ஃபுல்லாக வந்துடும் ஒரு ஹாஃப் அளவுக்கு இருந்தாவே போதும் நீங்கள் கேக் பேனில் போடுறதா இருந்ததுனாலும் ஒரு பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஊற்றி வச்சு வச்சுருங்க இப்போ ஒரு தட்டில் இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து கேக் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய வானலியோ அல்லது குக்கரோ எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கேக் செய்யும்போது அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக வரும் அதனால் இந்த மாதிரி பழைய வானலியோ அல்லது குக்கரோ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இதை ஹீட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க இது நல்லா சூடானதும் இதுக்குள்ளேற இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க ஸ்டாண்டோ அல்லது ஒரு மூடியோ கவுத்தி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணம் எல்லாத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து கேக் பேக் பண்ணுற ப்ராசஸ்ங்க சப்போஸ் உங்களுக்கு கேக் பேக் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அது டைம் அதிகமாகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிண்ணங்கள் எல்லாத்தையும் இட்லி தட்டில் அப்படியே வச்சு ஆவியில் வேக வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகுந்தான் இப்போ எல்லா கிண்ணங்களையும் அந்த தட்டில் வச்சாச்சு இந்த கிண்ணம் எதுவுமே வந்து இந்த வானொலியில் படாத மாதிரி வச்சுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் சரியாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் கிட்டே இப்போ வெந்திருக்குங்க இதுக்கு மேலே இப்போ வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன் பாருங்கள் மாவில் நல்லா வந்து ரைஸ் ஆகி வந் வந்திருக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி கொஞ்சமாக நட்ஸ் வந்து தூவி விட்டுறேன் இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு கிட்ட ஆயிருக்குங்க மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி கிட்ட ஆயிருக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து பேக் பண்ணுறேன் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக வெளியில் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கேக் பேக்கானதும் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாக ஆறட்டும் சூடை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து பின்பக்கமாக தட்டிக்கலாம் பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு எனக்கு கேக் பேக் ஆக்கிறது ஆகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கிட்டே இருக்குங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகும் உங்கள் டைம் பொறுத்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இது பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க